ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் டைம் ரிலாக்ஸ் கான்ஃபரன்ஸ் செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக உருளைக்கிழங்கு வச்சு பக்கோரம் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு பக்கோரா செய்யறதுக்கு ஸ்பிங்கர் ஸ்பெஷலாக திங்கிறீங்களா, அது மாதிரி உருளைக்கிழங்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கருத்து போயிடும், நல்லா தண்ணியில் ஓட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் இரண்டு நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்தீங்க, ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் போடுங்க, அதிகமாக போட வேண்டாம். ஒன்றும் ரெண்டும் அதே அளவு போடுங்க, அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுருக்கிறேன், உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக ரெண்டு மூணு போட்டுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம், இப்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கலருக்காக வேண்டி காஷ்மீர் சில்லித்தூள் பாருங்கள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது அரிசி மாவு, அரிசி மாவு நான் வந்து கரண்டி ரெண்டு ஸ்பூன் பக்கம் வந்த கரண்டி, அதில் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன். இது கடலை மாவு, நீங்கள் அரிசி மாவு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு கடலை மாவும் எடுத்துக்கோங்க. ரெண்டு கரண்டி அரிசி மாவுனா ரெண்டு கரண்டி கல்லமாகும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசி போகணும், இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போண்டாவுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றி பிணையக்கூடாது, அப்படியே வர வர நிற்கிற மாதிரி தண்ணி தொடிச்சு தொடிச்சு பிணைஞ்சிக்கலாம். இதை நான் இப்போ பிணைஞ்சிட்டு வந்துடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம், வச்சுட்டு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவோடைய கொஞ்சம் வாரம் வேணும்னா பச்சை மிளகாய் ரெண்டு பொருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் போடல, சும்மா சீரகத்துக்கு மட்டும்தான் போட்டுருக்கிறேன். நான் அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்து வெங்காயத்திலே தான் பக்கரை செஞ்சு திங்கிறோம், நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு முறை செஞ்சு பார்ப்போமே. அதனால தான் இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் காய்க்கும், ஆயில் காஞ்சி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். வேறுக்கும் நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்துருச்சு, நிறைய பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேகட்டும், ஏன்னா எண்ணெய் எனக்கு கம்மியாக போச்சு, அவ்வளோதான் வேறு எண்ணெய் இல்லை. நீ பாக்கெட் உடைக்கணுமேன்ட்டு இந்த எண்ணெயே போட்டேன், அதனால் கொஞ்சம் அப்படியே அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அப்புறம் மெதுவாக எடுத்து பிளீட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் வடிஞ்சிடும், வடிஞ்சதுக்கப்புறம் இதாக கொடுக்க வேண்டியது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது இது சாக்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஸ் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்க, டீயும் வச்சுருக்காச்சு. நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.